நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். ஏழுமலை அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கமெண்டில், இந்த சென்ட்ரிங் ஒர்க்குக்கான கொட்டேஷன் ஃபார்மேட் எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. அது எந்த வேலையாகவே இருந்தாலும் சென்ட்ரிங் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை பிளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, கார்பன்ட்ரி ஒர்க்கு, எதுவாக வேணால் இருந்தாலுமே நம்ம அந்த ஒரு கோட் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுல நாம் ஒரு பர்சனலைஸ்டு அப்ரோச் நமக்கு தெளிவாக இருக்கிற பட்சத்தில் அது பர்ஃபெக்டாக வரும். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். முதல் விஷயம், ஒரு கொட்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட்டில் நாம் அளப்போம், அதுக்கான ரேட் என்ன அப்படிங்கிறது, இது நம்பர் ஒன் ஃபேக்டர். இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அது சதுரடிக்கு இவ்வளவு, சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறோன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு, இப்போது எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இவ்வளவு, இல்லைன்னா வீட்டோட அளவில் சதுரடிக்கு இவ்வளவு, ரெண்டு விதமான அப்ரோச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் மாறுபடும். அப்போ வந்து என்ன சதுரடி, அதுக்கு எவ்வளோ ரேட், ஐ மீன் என்ன குவான்டிட்டி, என்ன மெஷர்மெண்ட் நம்ம அளப்போம், அதோடைய ரேட் என்னங்கிறதுல தெளிவான குறிப்பு இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ரேட்டு, இந்த அளவுகளில் எது வரும் எது வராது அப்படிங்கிற தெளிவான விளக்கம். ஏன்னா இந்த விஷயந்தான் நிறையா இடத்துல வந்து கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு காரணம். நான் இதை வந்து சேர்க்கலிங்க, இதுக்கு தனியாக ஆகுங்க, இதுக்கு தனியாக வந்து ஒரு 50,000 ஆகும், இதுக்கு தனியாக ஒரு 20,000 ஆகும், இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது. இது வந்து ஒரு ஒரு வேலைக்கும் வெவ்வேறு விதமாக மாறக்கூடிய விஷயம். அதனால் நம்ம வேலையில் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் அளக்கிறது, அந்த வாட் எவர் அந்த மெஷர்மெண்ட் யூனிட்டில் அளக்கிறது, அதுக்கான ரேட்டு இல்லாமல் வேறு ஏதாவது வருமா, அப்படி வர்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் வீடு கட்டுற வேலைக்காக ஒரு கான்ட்ராக்டர் கோட்டு கொடுத்தாலும் அதில் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அடிப்படையில் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் எது எதுலாம் வராது, உதாரணத்துக்கு இது செப்டிக் டேங்க் வராது, ஓவர் டேங்க் வராது, ஃப்ளோர் சம்ப் வராது, காம்பவுண்ட் வால் வராது, இந்த மாதிரி சொல்கிற மாதிரி தனிப்பட்ட இந்த ஒரு ஒரு வேலைகளுக்கும், சென்ட்ரிங் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க், இதெல்லாம் எது வரும் வராதுங்கிறத தெளிவாக குறிப்பிட வேண்டியது நம்மளுடைய கடமை. மூணாவது விஷயம் வந்து ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் ஏதாவது ரேட்டு வித்தியாசம் இருக்கா, கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணால் ஒரு ரேட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பண்ணால் ஒரு ரேட்டு அப்படிங்கிற ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதை குறிப்பிடுறது ரொம்ப முக்கியம். இப்போ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா வேலைகளுமே அது இல்லாமல் சில இடங்களில் மேன் பவர் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு தலைக்கணக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஹெட் கவுண்ட்டு, ஒரு ஆளுக்கு இவ்வளவு, ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு நாள் வேலை செஞ்சால் அவருக்கு வந்து ஒரு 800 ரூபா, 1000 ரூபா, வாட் எவர் த அமௌண்ட். இந்த விஷயத்தை அங்கே குறிப்பிடுறது முக்கியம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த யூனிட் ப்ரைஸில் அளக்காமல் சில இடங்களில் இது பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் முன்னாடியே கொடுத்துட்றது நல்லது. அஞ்சாவது பாயிண்ட் வந்து, இப்போ நம்ம கோட்டு ரேட் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ இது எவ்வளோ நாளைக்கு வேலிட், இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு வேலிடு, இல்லை வந்து ஒரு 5 மாதத்துக்கு வேலிட், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு, அந்த விஷயத்தை நம்மளே முடிவு பண்ணலாம். ஏன்னா ஒரு கோட் கொடுத்துட்டோம், அவங்க வந்து ஒரு வருஷம் கழித்து வந்து இதே ரேட்டுக்கே பண்ணுங்கன்னு சொன்னால் நம்மளால் பண்ண முடியும்னா பண்ண முடியும், முடியாதுன்னா சிரமம் இல்லைங்களா. ஆகையினால இந்த ரேட் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து வேலிட் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம குறிப்பிடலாம். இந்த பொதுவாக இந்த 5 விஷயங்கள் வந்து ஒரு கொட்டேஷனில் நம்ம இருக்கிறத பார்த்துக்கிறது நல்லது, கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி. ஸோ நீங்கள் எந்த சைடு இருந்தாலும் இந்த அடிப்படை விஷயங்களை கவனிச்சிக்கிட்டா பெரும்பாலான சிக்கல்களை, வருத்தங்களை, தவறுகளை நம்ம குறைக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.